இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறியே. அவர் பெருமூச்சுக்கு பின்னாடி அர்த்தம் என்ன தெரியுமா? நான் எந்த ஜனங்களுக்கு மறைக்கப்பட்டேனோ அந்த ஜனங்களுக்கு வெளியரங்கமாக இருக்கிறேன், எந்த ஜனங்களுக்கு மாம்சம் ரத்தமாய் வந்து நிற்கிறேனோ அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறேன். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு திறக்கப்படுவதாக எப்பாத்தா என்றார். உன் காதுகள் திறக்கப்படட்டும், உன் ஆவிக்குரிய காது திறக்கட்டும். அந்த பெருமூச்சுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் தெரியுமா? ஏக்கம், ஆண்டவரோட ஏக்கம். இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லையும் காலை வேளையில் இயேசுநாதரை நம்ம எதுக்கு தேடுறோம்? இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கணும், இந்த நாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய் முடியணும், இந்த நாள் நான் நினச்சதெல்லாம் நடக்கணும், இதுதான் நம்ம பிரேயர். இப்போ இயேசுநாதர் பெருமூச்சு விடுவார், எப்பத்தாம் பார், உன் காது திறக்கட்டும், உன் நாவு திறக்கட்டும். ஏன்? இந்த நாள் முழுவதும் நான் உங்களோட கூட நடக்கணும் ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உங்களோட சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உங்களுடைய வார்த்தையை நான் பேசணும் ஆண்டவரே, இந்த நாளில் எனக்கு ஒரு ஆத்மா கிடைக்கணும் ஆண்டவரே. இன்னைக்கு என்னைக்காவது அப்படி ஜோம் பண்ணியிருக்கிறோமா? காலையில் இன்னைக்கு காலையில் கூட நம்ம எப்படி வந்து உட்காந்துருக்குறோம், எதுக்கு உட்காந்துருக்குறோம் சொல்லுங்க. அவர் ஒரு அற்புதம் செய்கிறவரா, அதிசயம் செய்கிறவரா, பெர்ஃபார்ம் பண்ணுறவரா, ஆசீர்வதிக்கிற கடவுளா, இப்படி தானே பார்க்குறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த இயேசுநாதர் வெறும் பணம் கொடுக்குற கடவுள் அல்ல, இந்த இயேசுநாதர் வெறும் உங்கள் வாழ்க்கையை சுபிட்சமாக்குற கடவுள் மட்டுமல்ல, அவர் தேவனுடைய குமாரன். அவர் வந்து உன்னோடு கூட பேச விரும்புகிறார், உன் கூட நடக்க விரும்புகிறார், வேதத்தில் உள்ள மகத்துவங்களை உன்னோடு கூட பேச விரும்புகிறார். இந்த நாள் இன்னைக்கு மட்டும் இல்லை, 365 நாளும் கத்தர் உன்னோடு கூட நடக்க விரும்புகிறார். ஒவ்வொரு விஷயத்திலும் அவருடைய சித்தத்தை உன் வாழ்க்கையில் செய்யணும்னு விரும்புகிறார். நீ அவரை வெறும் பெர்ஃபார்மன்ஸோடு கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறிய. இந்த வாரம் ஆண்டவர் எனக்கு நல்ல வார்த்தையை கொடுத்தாரு, சர்ச்சைக்கு போனேன், நல்லா பேசினார், அப்புறம் அவ்வளோதான். அந்த வார்த்தையின்படி அந்த வாரம் முழுவதும் நான் நடக்கணும் ஆண்டவரே, எனக்கு கூட இருந்து சொல்லி கொடுங்கப்பா. சிம்சோனுக்கும் தாவீதுக்கும் என்ன பிரச்சனை தெரியுங்களா? சிம்சோனுடைய பாவத்துக்கும் தாவீதுடைய பாவத்துக்கும், சிம்சோன் மேலே ஆவியானவர் வர்றது தெரியும், போகிறது தெரியாது. ஒவ்வொரு முறை ஆவியானவர் வரும்போதும் அவனுக்கு தெரியும், அவன் அப்படியே எழுந்திருச்சு பெலிஸ்தரில் முறிய அடிப்பான். ஆனால் அடுத்த தடவை அதே மாதிரி ஆவியானவர் இறங்கினான், நடுவில் எப்போ போனார், அது எப்போ போனார்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. அதான் சிம்சோனுடைய பிரச்சனை. ஆவியானவர் இறங்கிறது தெரியுது, போகிறது தெரியல. ஆனால் போகிறத பற்றி அவன் கவலையும் படலை. திருப்பி தேவையான போது இறங்குனா போதும். ஆனால் தாவீது அப்படி இல்லை. உம்முடைய பரிசுத்த ஆவியை என்ன விட்டோம், உங்களுடைய உற்சாகத்தின் ஆவி. அவனுக்கு ஆவி வந்ததை விட அது போயிடக்கூடாதுன்னு தான் அவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறான். அதனால தான் எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து வாசம் பண்ணி டெய்லி நடத்தணும் நம்மளை. அப்படியே போயிட்டு இனி காலையில் அப்படியே நல்லா ஆவியில் நிறைஞ்சு, எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க பரிசுத்தாவி இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். அவர் தான் ஏற்கனவே இறங்கி வந்து அவனை நிரப்பி அந்நிய பாஷை பேசி அவன் வந்து இன்னைக்கு ஒரு ஆவிக்குரியவன் பேரை வாங்கியிருக்கிறான். 10 வருஷம் இன்னும் ஆவியானவரே இறங்கும் இறங்கும்னா எங்கிருந்து எங்கே இறங்குறது? அப்போ உண்மையான அர்த்தம் என்ன? இறங்கும்னா அவன் மேலே அவர் இல்லைன்னு அர்த்தம், சபையில் அவர் இல்லைன்னு அர்த்தம். இன்னும் ஒரு விசை இறங்கும் ஆண்டவர் என்ன, அப்போ இது அவர் அவனை விட்டு போயிட்டாருன்னு அர்த்தம், போனது தெரியாமல் நீ வந்து உக்காந்துருக்கேன்னு அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் காதுகள் திறக்கப்படட்டும், உன் காது வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் கேட்குற காதாக இருக்கக்கூடாது, எக்கால சத்தத்தை கேட்குற காதாக இருக்கணும். ஏன்? அந்த இதுக்கு முன்னாடி தீர்வு சீதோன் எல்லைகளுக்கு போகும்போது அந்த ஸ்திரீயோடைய காதுகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு திறந்திருக்கிற காதுகள். அவ உன்னிப்பாக கவனிக்கிறான், இவன் ஒன்றும் கேட்க மாட்டான், கையை மட்டும் வைங்க, சீக்கிரம் கையை வைங்க, வச்ச உடனே சுகமாச்சு, காரி உமிழ்ந்தார், கையை காதில் விட்டார், அவனை ஆசீர்வதிச்சார், அவன் சுகமாயிட்டான். அடுத்து என்ன சொல்கிறான், நன்றாய் செய்கிறார், சூப்பராக செய்கிறார்ல. அங்கே வசனம் சொல்லுவோம், எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். அவ்வளோதான், சமையா இருந்துச்சியா? இன்னைக்கு ஒரு மீட்டிங்கு போயிட்டு வந்தா, இன்னைக்கு சமையா இருந்தது மீட்டிங்கு, அதுவும் ஒரு சில ஊழியக்காரங்க மீட்டிங் போயிட்டு வந்தால் இன்னைக்கு மீட்டிங் பயங்கரம், அண்ணன் போட்டு இன்னைக்கு எல்லாரும் சாத்தி எடுத்துட்டாரு, நுறுக்கி எடுத்துட்டாரு, அவரை திட்டினார், இவரை திட்டினாரு, அதில் அவ்வளோதான், சாட்டிஸ்ஃபைட், செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட். என்னையா மாற்றம் வந்துச்சு? உன் காதில் என்ன திறந்து என்ன சத்தியத்தை நீ கேட்ட? எவன் கெட்டவன், எவன் நல்லவன் கேட்க போனியா? இயேசு எனக்கு என்ன பேசுறாருன்னு கேட்க போனியா? எதுக்கு போய் நீ கூட்டத்தில் உட்காந்த? இன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு போறீங்க, அங்கே சுகமளிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு
அந்த கூட்டத்தில் பயங்கரமாக அற்புதம் நடந்துச்சு. நீ சாட்சி கொடுக்க வேணாம், ஏன் அற்புதம் பெற்றவன் சாட்சி கொடுப்பான். நீ என்ன பண்ண போற? இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்? நாம அடைக்கப்பட்ட காது ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே, நான் உம்முடைய சத்தத்தை கேட்கணும். ஆண்டவரே, நான் உம்முடைய வசனத்தை பேசணும். ஆண்டவரே, நான் பேசினா அடுத்தவன் அப்படியே உட்காந்து பிரமிச்சு கேட்கணும். ஆண்டவரே, பேதுரு பேசும்போது 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்ட மாதிரி நான் பேசும்போது ஒரு 3 பேர் 5 பேராவது ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நான் பேசுகிற வார்த்தைகள்லாம் உம்முடைய வார்த்தையாக இருக்கணும். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நான் கேட்குறதெல்லாம் உம்முடைய காரியமாக இருக்கணும். அதான் நான் சொல்லுவேன். ஒரு ஊழியக்காரர் இவ்விதமாய் சொன்னார். அந்த ராத்திரி முடியும் போது அவர் படுக்க போகும்போது தன்னுடைய ஃபோன் கால்ஸை எடுத்து பார்ப்பாராம். 100, 150 கால் வந்திருக்குமா, இல்லை 80 கால் 50 கால் வந்திருக்குமா, பார்ப்பாராம். இன்றைக்கி 100 கால் வந்திருக்கு, மனுஷனோடு இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறேன், நாளைக்கு இதை விட நான் குறைவாய் பேசணும். ஆண்டவரே, உங்கள் கூட நிறைவாய் பேசணும். நான் மனுஷன் கூட நிறையா பேசியிருக்கேனா, தேவனோட நிறையா பேசியிருக்கேனா? நான் மனுஷன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேனா, தேவன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேனா? ஒவ்வொரு நாளும் என் காதுகள் அதிகமாக உங்களை பற்றி கேட்கணும், அதிகமாக உங்களை பற்றி பேசணும். வீண் கதையை பேசுகிறத நிறுத்துங்க. வெறும் அற்புத அடையாளத்துக்காக ஆண்டவரை தேடாதீங்க. ஏதாவது பிளஸ்ஸிங்னா உடனே ஓடி போய் நிற்கிறது. சில ஜனங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேஷன் கடையில் எந்த பொருளும் வாங்க மாட்டாங்க, அவங்களுக்கு அது தேவைப்படாது. ஆனால் அரசாங்கம் திடீர்னு ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும், 2000 ரூபா கொடுக்குறோம், 4000 ரூபா கொடுக்குறோம், இல்லைனா வந்து உங்களுக்கு பொருட்கள் கொடுக்குறோம், டிவி அப்படின்னு உடனே வரிசையில் போய் முண்டி அடிச்சுட்டு நிற்கிறது. எதுக்குங்க நிற்கிறீங்க? நீங்கள் தான் அந்த கடையில் உள்ள அரிசி, அந்த கடையில் கொடுக்குற கோதுமை எதையும் வாங்க மாட்டிங்களே, அதில் அவங்களுக்கு பெருமை வேறு. நாங்கள் ரேஷன்லலாம் வாங்க மாட்டோம், நாங்கள் எல்லாமே ஷாப்பிங் மாலில் பிராண்டடாக தான் வாங்குவோம். அப்புறம் இதுக்கு மட்டும் ஏன் வந்து அங்கே நிற்கிறீங்க? இந்த காசு வந்த உடனே அந்த ஆசீர்வாதம்னா குடுகுடுன்னு ஓடி வர்றது. அந்த மாதிரி ஒரு கூட்டம் தான் சபைக்கு இருக்குது. செய்தி கேட்கறதுக்கு காது வராது. இன்றைக்கி ஒரு கூட்டம் இருக்குது, செய்தி கேட்கறதுக்கு காது திறக்காது. யாருக்காவது சுவிசேஷம் சொல்கிறதுக்கு நாக்கு திறக்காது. ஆண்டவர் பெருமூச்சு விடுறார், எப்பத்தா இது காதை திறங்கப்பா, இதோடைய நாவு திறக்கட்டும். ஆனால் 4000 ரூபா 2000 ரூபா கொடுக்குறாங்கன்னா எப்படி ஓடி போய் ரேஷன் கடையில் நிற்கிறாங்களோ அந்த மாதிரி ஆசீர்வாதம்னு சொன்னால் உடனே, தீர்க்க தரிசனம் உடனே, அவர் அப்படியே முகத்தை பார்த்த உடனே புட்டு புட்டு வைக்கிறார் உடனே, எதிர்காலத்தெல்லாம் துல்லியமாக சொல்கிறாரு உடனே ஓடி வந்து நிற்கிறது. உங்களை மாதிரி ஆட்களையும் என்ன மாதிரி அந்த மாதிரி ஆட்களை பார்த்து தான் கத்தர் எப்போ தாங்கிறார். பெருமூச்சு விட்டு, பெருமூச்சுக்கு பின்னாடி என்ன அர்த்தம்? உன் ஆவிக்குரிய காது திறக்கட்டும், உன் ஆவிக்குரிய நாவு திறக்கணும். இன்றைக்கி நம்ம அப்படி ஒரு ஜபத்தை பண்ண போகிறோம். ஆண்டவரே, என் கண்கள் இந்த பூமிக்குரியதை அல்ல ஆண்டவரை, மேலானவைகளை பார்க்க வேண்டும். என் காதுகள் மனுஷனுடைய சத்தத்தையும் இந்த பூமிக்குரிய சத்தங்களையும் கேட்டு கேட்டது போதும், என் காதுகள் உம்முடைய சத்தத்தை கேட்க வேண்டும். என் நாவு இந்த பூமிக்குரியதையும் மனுஷனோட உட்கார்ந்து பரியாசத்தையும் அரட்டடைக்கிறதையும் செஞ்சது போதும், என் நாவு உம்மளை பற்றி பேசணும். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, பெருமூச்சு விட்டு சொல்கிறாரு, எப்பத்தா எப்போதான் உன் காது திறக்கும்? புறஜாதியாருக்கு திறக்குதே, என் சொந்த ஜனத்துக்கு திறக்கலையேங்கிறாரு. இன்னைக்கு உலகத்தாருக்கு இருக்கிற ஞானம் அறிவு கூட திருச்சபைக்கு இல்லையே, ஆண்டவர் பெருமூச்சு விடுறார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர்கிட்ட கேட்க போமா? ஆண்டவரே, இந்த நாள் முழுக்க ஒவ்வொரு நாளுமே ஆண்டவரே, நான் உலகத்தில் கேட்கறத விட அதிகமாக உன்னை பற்றி கேட்கணும், உலகத்தை பற்றி பேசுறத விட உங்களை பற்றி அதிகமாக பேசணும், நான் உலகத்தை பற்றிய காரியங்களை வந்து சொல்கிறத விட சுவிசேஷத்தை அதிகமாக சொல்லணும். அப்படி தீர்மானம் எடுப்போமா? ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் நிமித்தம் இனி நீர் பெருமூச்சு விடாதபடிக்கு, எப்போதான் எங்கள் காதுகள் திறக்குமோ, எப்போதான் நாங்கள் மறந்துடுவோம்னு பெருமூச்சு விடாதபடி, எங்களை குறித்து சந்தோஷமாய் சாட்சி கொடுக்கத்தக்கதான ஒரு ஆவிக்குரிய ஹீலிங்கை நாங்கள் அடைய கத்திர எங்களை கிருபை பாராட்டுங்கப்பா. இம்மைக்குரியதுக்காக மட்டும் உம்மை தேடுவோர்களால் நாங்கள் பரிதபிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோமே ஆண்டவரே. கீழானவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுகள் என்று சொல்லப்பட்டபடி எங்கள் காதுகள் ஆவிக்குரிய சத்தத்தை, உம்முடைய சத்தத்தை, பரலோகத்தின் சத்தத்தை, தூதர்களுடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாய் திறப்பதாக, எங்களுடைய நாவுகள் இந்த உலகத்தை மேன்மைப்படுத்தினது போதும் ஆண்டவரே, எங்களுடைய நாவுகள் உம்மை துதிக்கத்தக்கதாக, மெய் தேவனை துதிக்கத்தக்கதாக திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்மோடு கூட சஞ்சரிக்க நடக்க கிருபை பாராட்டும். எங்கள் நிமித்தம் நீர் பெருமூச்சு அல்ல, எங்கள் நிமித்தம் நீர் சந்தோஷப்படத்தக்கதாய்
எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அமைய கத்தர் கிருபை பாராட்டும். ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஆண்டவரே ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்பட்டவர்களாக, நாவு திறக்கப்பட்டவர்களாக கத்தர் கிருபை தருவீராக, ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.